அமெரிக்காவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க இசபெல்லா குஸ்மான் அப்படிங்கிற 18 வயசு பொண்ணு வந்து தன்னோட அம்மாவை கிட்டத்தட்ட 79 தடவை கத்தியால் குத்தி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து உலக ஃபேமஸ் ஆகிறாங்க. என்னடா சொல்கிற 79 தடவை கத்தியால் குத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படா உலக ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இவங்களை கொலை பண்ணியிருந்தாலும் இவங்க பக்கமும் சில நியாயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணும். சரி வாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். 1995 ஜூன் மாதம் வந்து இசபெல்லா குஸ்மான் அப்படிங்கிற இந்த பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இசபெல்லா குஸ்மானோட அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் வந்து இது மாதிரி கேட்டுட்டு ரெண்டு பேருக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து இசபெல்லா குஸ்மான் வந்து ரொம்ப பெரிய பொண்ணாக கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அம்மாட்டையும் அனுப்பிவிட்டுறாங்க. அந்த அம்மாவும் வந்து இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்களே இசபெல்லா குஸ்மான், அவங்க வந்து அவங்க அம்மாட்ட வந்து பொழுதுக்கு சண்டை போடுறது சின்ன வயசுலேயே, நீ அப்பாட்ட பிரிஞ்சு இது மாதிரி இவங்களை கல்யாணம் பண்ண, இது மாதிரி வந்து பல கேள்விகளை வந்து இந்த பொண்ணு வந்து கேட்குறது, ரொம்ப வந்து பொழுதுக்கு திட்டிருக்கிறது, இதே மாதிரி விஷயங்களை இந்த சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 7 வயசில் இவங்க அம்மா வந்து, சரி என்னடா நம்ம பொண்ணு பொழுதுக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி இவங்களோட சொந்த அப்பாட்ட அனுப்பிவிடுவோம், கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு வந்து இசபெல்லாவோட அம்மா முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஃபாதருக்கு வந்து ஃபோன் அடிச்சு, இது மாதிரி நம்ம பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் வந்து அழைச்சிட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. அப்போ வந்து 7 வயசாகும்போது இந்த இசபெல்லா வந்து அவங்களோட சொந்த அப்பா அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி சொந்த அப்பா அழைச்சிட்டு போய் அங்கே ரொம்ப நாள் வந்து இந்த இசபெல்லா பொண்ணு நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போயிட்டுருக்குது. அப்புறம் அந்த இசபெல்லா பொண்ணு வந்து மறுபடியும் இங்கே வந்து கொண்டாந்து விட்டுறாங்க, அவங்க அம்மாட்டையே திருப்பி வந்துட்டாங்க. இப்படி அவங்க அம்மாட்ட திரும்பி வந்ததுக்கப்புறமும் இந்த பழசெல்லாம் மறக்காமல் நீயும் அப்பாட்ட புரிஞ்சா, அதுமாரி பல கேள்விகளாக ஆரம்பிக்கிறது. இந்த கேள்வி மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பல சண்டைகள், இது மாதிரி இந்த சின்ன வயசுலேயே இப்படி சண்டை வந்தோன்னா பொழுதுனைக்கும் வந்து இது மாதிரி இந்த ஒரு வாடி ரெண்டு வாடி நடக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, இது மாதிரி டெய்லி இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பல சண்டைகள் வந்து இவங்க அம்மாவுக்கும் இவங்க பொண்ணுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை எல்லாத்தையுமே வந்து இசபெல்லாவோட இப்போ ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்களே அவங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்க வந்து அமைதியாக தான் இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்குது வருஷங்களும் போயிட்டுருக்குது. இசபெல்லாவுக்கும் வயசாகுது, அப்புறம் 15 வயசாகுது, 18 வயசாகுது. இதுக்குள்ளே வந்து இடையில வந்து சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அப்புறம் வந்து 18 வயசானதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சண்டையெல்லாம் வருது. அப்போ வந்து 2013ங்க, 2013ல் ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய பெரிய சண்டையெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய சண்டை, இவங்க வந்து அவங்கள திட்டுறது, அவங்க வந்து இவங்கள திட்டுறது, இது மாதிரியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 27, 2013 வருதுங்க. அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து பயங்கரமான சண்டை வந்து இசபெல்லாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்தோன்னே இசபெல்லா வந்து அவங்க அம்மா மூஞ்சிலே துப்புறது, இதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு பல டென்ஷனு. இப்படியே நடந்துகிட்டு இருந்தோன்னே ரெண்டு பேரும் அப்படியே பொழுதுனையும் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிடுறாங்க. இந்த இசபெல்லா பொண்ணு வந்து மெயில் அனுப்பிடுறாங்க அவங்க அம்மாவுக்கு, ஏதோ ஒரு விஷயம் அனுப்பிடுறாங்க. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு பதறி அடித்து போய் வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் அடித்து, இது மாதிரி வந்து என் பொண்ணு வந்து என்ன மிரட்டுற மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த இசபெல்லா பொண்ணு வந்து இது மாதிரி பேசுகிறாங்க, இது மாதிரிம்மா உங்கள் அம்மா வந்து என்ன உனக்கு தப்பு பண்ணாங்க, ஏன் நீ வந்து உங்கள் அம்மாட்ட வந்து பொழுதுனைக்கு எதிர்த்து எடுத்து பேசிகிட்டு இருக்க, மரியாதை கொடுக்கறது கிடையாது, மூஞ்சில் தோப்புறியா, இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் அம்மா நினச்சா கூட உன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியும், ஏன்னா உனக்கு வந்து 18 வயசாகிட்டு, உனக்கு 18 வயசானதுனால உங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு, நீ தான் பார்த்து நடந்துக்கணும், உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், இது மாதிரி பல விஷயங்களை மிரட்டி சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வைஸாக வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியே நேரங்கள் போயிட்டுருக்குது, அந்த பொண்ணு வந்து அமைதியாகிட்டாங்க. இப்படி வந்து அமைதியானாலும் இவங்க அந்த இசபெல்லாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுறாங்க, இது மாதிரி வந்து நம்ம பொண்ணு வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிறா, என்னோட வந்து ரொம்ப மூஞ்சி லட்சத்துப்புற மாதிரிலாம் பேசிட்டாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு போங்க, இப்போ தான் போலீஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க கேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட அம்மா வந்து அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களோட சொந்த அப்பாவும் வராங்க. அப்படி வந்து அவங்க பொண்ணுகிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இயற்கையாக இருக்குது, மரம் செடியோடையெல்லாம் இருக்குது. அந்த சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்களோட
என்ன சொல்லாங்கன்னா, ஏன் வந்து நீ உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேற, ஏன் உங்கள் அம்மாட்ட வந்து பொழுது நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், உன் அம்மா சொல்கிற பேச்சை கேட்கறாங்கள, இதுமாரி பல அட்வைஸ் வந்து அவங்களோட சொந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து நேரங்களும் போயிட்டுருக்குது, சாயங்காலமாக ஆகிடுது, அவங்களோட அப்பா வந்து கிளம்பிடுறாங்க, அந்த இசபேலோட அப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க இசபேலோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து மறுபடியும் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே மணி 9:30 ஆகிடுது. அன்றைக்கி வந்து இந்த போலீஸ் அட்வைஸ் கொடுத்தது, அப்புறம் இவங்க அப்பா அட்வைஸ் கொடுத்தது, இது எல்லாமே நினச்சிக்கிட்டு வந்து அந்த இசபெல்லா பொண்ணு வந்து ரூமில் போய் தான் ரூமில் போயிருக்காங்க. இவங்க அம்மாவும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் தான் வராங்க. இப்படி 9:30 போல் வந்தவங்க வந்து சரி குளிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாடிக்கு போக போகிறாங்க. அப்படி மாடிக்கு போகிறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இப்போ இருக்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் தான் மேலே குளிக்க போகிறாங்க. அப்படி படியில் ஏறி மேலே போய் குளிக்க போகிறாங்க. இவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னடா நம்ம ஒய்ஃப் சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, நம்மளோட வளர்ப்பு பொண்ணு இசபெல்லாம் அங்கே தானே இருக்கா, எதுவும் பிரச்சனை வந்துட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து போய் மேலே போய் பார்க்க போகிறாங்க. அப்படி மேலே பார்க்கும்போது தான் அந்த பாத்ரூம் கதவு வந்து லேசாக சாத்துற மாதிரி தெரியுது. அது வந்து இந்த இசபெல்லாம் தான் சாத்துற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. போய் வேக வேகமாக கதவு வந்து திறக்க பார்க்குறாங்க, ஆனால் திறக்க முடியலை. அந்த இசபெல்லா பொண்ணு வந்து அப்படியே டாப்பாக போட்டுடுறாங்க. உள்ளே வந்து அந்த இசபெல்லாவோட அம்மாவும் இசபெல்லாவும் தான் இருக்காங்க. அப்போ வந்து இசபெல்லா வந்து அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறது, இந்த பேஸ்பால் பேட்டருக்குள்ளே அதை வச்சு அடிக்கிறது, அதுக்கப்புறம் கத்தியால் குத்துறது, இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. வெளில வந்து இது வரையும் இந்த இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இப்போ இருக்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்னடா அது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து இவங்களோட இப்போ இருக்க ஹஸ்பண்ட் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே ரத்தமாக வந்துகிட்டு இருக்க அந்த பாத்ரூம்லேருந்து பதறி அடிச்சுட்டு போய் கீழே போய் வந்து ஃபோன் எடுத்து வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. போலீஸுக்கு ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. மேலே போய் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து இசபெல்லா வந்து அப்படியே கதவை திறந்துக்கிட்டு வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த இசபெல்லாவோட அம்மா வந்து ரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து மேலாடையும் அப்புறம் வந்து சின்னதாக ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து அவங்க அம்மா வந்து நிர்வாணமாக தான் இருக்காங்க. இப்படி வந்து பயங்கரமாக வந்து குத்தி கொன்னுட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே நடந்து அப்படியே படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அவங்க போயிடுறாங்க. இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி அவன் எங்கே போனால் போட்டோம், நம்ம ஒய்ஃபை காப்பாற்றும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து முதலுதவியெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. மூஞ்செல்லாம் செதஞ்சு போயிருக்கு, அந்த அளவுக்கு கத்தியால் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸும் பதறி அடிச்சுட்டு வராங்க, இன்னும் பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க வந்து பார்க்குறாங்க, மூஞ்சிலேருந்து கழுத்துலேருந்து எல்லாமே செதஞ்சு கிடந்தானே, என்னடா அது, இப்படி ஒரு இதை அவங்க பொண்ணே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்க பொண்ணு வந்து வலை வீசி தர்றதுக்காக வந்து போலீஸ் வந்து பயங்கரமாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம்லாம் நடந்தது 28 நைட்டு 9:30 போலங்க, 2013. அடுத்த நாள் காலையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த குத்தி கொண்டுட்டு போனாங்கள்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு கார் கேரேஜில் வந்து போய் வந்து கைதும் பண்ணிடுறாங்க. இப்படி கைது பண்ணி வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இசபெல்லா வந்து கோர்ட்லேயும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்படி கோர்ட்டில் நிறுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து இவங்க வந்து ரொம்ப வெள்ளந்தையாக இருக்காங்க. அங்கே கேமராலாம் இருக்குது, அதை பார்த்து சிரிக்கிறது, இதுமாரி பல விஷயங்களை வந்து பண்ணிடுறாங்க. தான் ஒரு கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கில்ட்டிலேயே அவங்க இல்லாமல் அவங்க வந்து ஜாலியாக வந்து கேமராவை பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் சேடாக இருக்குது, இது மாதிரியே இருக்காங்க. அப்புறம் வந்து ஜட்ஜும் வராங்க. ஜட்ஜ் வந்து இந்த கேமரா உள்ளது எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க அந்த இசபெல்லோட வழக்கறிஞர்கள் அதுதான் சொல்கிறாங்க. இதுமாதிரி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் இதுமாரி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இது மாதிரி நடந்தோன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மருத்துவர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்களை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி செக் பண்ண போகும்போது தான் தெரியுது இவங்க உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து இந்த மனநோய் இருக்குது, அதனால தான் வந்து இவங்க வந்து இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்குவாங்க. சொல்லப்போனால் இவங்க வந்து தன்னோட அம்மாவை கொன்னது தெரியாமல் வேறு யாரோ ஒரு பொண்ணை தான் கொன்னிருக்காங்க அப்படிங்கிற நிலமையில தான் இந்த இசபெல்லாங்கிற பொண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டரே வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து டாக்டர் வந்து சொன்னோன்னே அங்கே உள்ள ஜட்ஜை என்ன பண்ணாருன்னா சரி என்னடா அது தான் யாரை கொன்னுன்னு கூட தெரியாமல் இப்படி வெள்ளந்தியாக இருக்காங்களே அப்படின்ட்டு வந்து ஜட்ஜை வந்து என்ன தீர்ப்பு எழுதுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு அனுப்புவதெல்லாம் நியாயமே கிடையாது, அதனால் வந்து நம்ம இந்த பொண்ணு வந்து மனநல மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணுவோம், அவங்களுக்கும் ஆபத்து தந்துடக்கூடாது, அவங்களால மற்றவங்களும் ஆபத்து தந்துடக்கூடாது, அந்தளவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப டேக் கேராக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுதுகிறாரு. கிட்டத்தட்ட வந்து இதுலேருந்து அந்த நோயிலேருந்து உடனே வெளில வந்துட்டாலும் உடனே ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2017 இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமும் ஜெயிலில் தான் இருக்காங்க. 2020 வருது,
அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து நல்லா வந்து திருந்திட்டேன், அதாவது நான் அந்த நோயிலேருந்து நான் வெளில வெளில வந்துட்டேன், இப்போ வந்து நல்லா நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து இந்த பொண்ணு வந்து ஜட்ஜுக்கு அந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் வந்து லெட்டர்லாம் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரங்கள் போக போக நாட்கள் போக போக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2021 June வருது. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து வெளில மருத்துவத்துக்காக வந்து மறுபடியும் வந்து அந்த மனநல ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வெளில அனுப்பிடுறாங்க. சரி, இவங்க உலக ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொன்னியே, அது எப்போ உலக ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2020 வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2013 வந்து இந்த கோர்ட்டில் வந்து வெளிலேருந்தே அந்த கேமரா முன்னாடி வந்து ஜாலியாக என்ன என்ன நடந்ததுன்னே தெரியாமல் வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 2020 வந்து சில பேர் வந்து டிக்டாக்ல போட்டுட்ருக்காங்க. அது பயங்கரமாக உலகம் பூரா வந்து போய் ரீச் ஆகுது, உலகம் பூரா ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது என்னடா சம்பவம் அப்படின்னு உலகம் பூரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்க உலக ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து சில பேரும் இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. இவங்க பண்ணதில் என்னங்க ஏன் தப்பு இருக்குது, இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த டிவோர்ஸ் வாங்கினதுனால இவங்க வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க, இதை அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்காமல் இப்படியே விட்டதுனால தான் அவங்க கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேச ஆரம்பித்தாங்க. நான் உங்கள்கிட்ட கடைசி அவங்க கேட்க நினச்சது என்ன தெரியுமாங்க, இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை வந்து கிட்டத்தட்ட வந்து 31 வந்து மூஞ்சில் ஊற்றிருக்காங்க, அப்புறம் வந்து 48 வந்து கழுத்தில் ஊற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ வெறி இருந்தால் இப்படி வந்து முகத்திலையும் கழுத்திலையும் ஊற்றி கொண்டு இருப்பாங்க. இந்தளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் இது மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க சொந்த அப்பாவும் இவங்களோட சொந்த அம்மாவும் வந்து டிவோர்ஸ் பண்ணதுனால தான் இது நடந்திருக்குமா? இல்லாட்டி வந்து இவங்க வந்து மனதளவில் வந்து இவங்க மேலே வந்து யாருமே பாசம் வைக்காதனால ரொம்ப வந்து மனசளவில் உடஞ்சி போய் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி போலீஸெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறது, அவங்க அப்பா அட்வைஸ் கொடுக்குறதுனால வந்து இப்படி ரொம்ப வெறியாக இது எல்லாத்தையும் காரணம் நம்ம அம்மா தான் அப்படின்ட்டு கொன்னாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதனால் வந்து இந்த இசபெல்லா குஸ்மான் வந்து அவங்க அம்மாவே கொண்டிருப்பாங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.